I'm just a stupid common man of this republic. உதயவாங்கிய உதயநிதி மகிழ்ச்சியில் ட்விட்டர் வாசிகள். ட்விட்டரில் கடந்த ஒரு நாட்களுக்கும் மேலாக உதயவாங்கிய உதயநிதின்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விடியலை நோக்கின்ற பயணத்தில் தன்னுடைய பிரச்சாரத்தை அரியலூர் மாவட்டத்தில் முடிச்சுட்டு தன்னுடைய சொகுசு பிரச்சார வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினை சேர்ந்தவங்க அந்த வண்டியை மறித்து அவர் மிரட்டியிருக்காங்க. யார் இவன் கூட்டத்தை பொழந்துக்கிட்டு வர்றான்? ரைட்டு, சைத்தான் சைக்கிளில் வருது. எதுக்காக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினை சேர்ந்தவங்க உதயநிதி ஸ்டாலின் காரம் மறைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மூப்பனார் அரங்கமேடைன்ற இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அங்கே எழுதப்பட்டிருந்த மூப்பனார்ன்ற பேரை திமுக காரங்க அழிச்சிட்டாங்க. அதனால் கோபமடைஞ்ச தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினை சேர்ந்தவங்க உதயநிதி ஸ்டாலின் காரை மறித்து, எதுக்காக மூப்பனார் பேரை அழிச்சிங்க, அரசியலில் மூப்பனாரோட நீ என்ன பெரிய தொக்கா அப்படின்னு கேட்டு அவர் மிரட்டியிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலினோட மனநிலை எப்படி இருந்திருக்கோம்னா, இவருடைய அப்பா ஸ்டாலின் அவர்கள் பொது இடங்களில் போகும்போது அங்க குறுக்க இடையூற யாராச்சும் பொதுமக்கள் இருந்தாங்கன்னா அவங்க கண்ணத்துல ஓங்கி அறைய வேண்டியது. இப்படிதான் மெட்ரோ ரயில்ல இவர் போக வேண்டிய அவசியமே கிடையாது, ஆனா பப்ளிசிட்டிக்காக நானும் போறேன்னு சொல்லி அங்க ஓரமா நின்னுட்டு இருந்த ஒரு பையனோட கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சிருக்காரு. அங்கிருந்து வெளியேறுமாறு கூறினார் ஸ்டாலின். இதனால் ரயிலில் சிறிது நேரம் இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணதுனாலே என்னமோ தெரியல, எவனும் மூப்பனார் பேர் அழிச்சதுக்கு அந்த கட்சியை சேர்ந்தவங்க உதயநிதி ஸ்டாலினை வந்து மிரட்டு போயிருக்காங்க. அப்பா அப்பா அப்பாடே, அப்ப செய்த பாவம் பிள்ளைக்குன்னு சொல்லுவாங்க, நீ செய்த பாவம் என்ன வந்து சுத்திருச்சு. ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை முடிச்சுட்டு மக்களை சந்திக்கிறதுக்காக இருந்தாரு. மக்களும் தங்களுடைய குறைகளை எழுதி மனு கொடுத்ததுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அதை எதுவும் கண்டுக்காம தன்னுடைய ஃபேன்ஸுக்கு கையை கொடுத்துட்டு இருந்தாரு. அதனால கடுப்பான மனுதாரர்கள் அந்த மனுவை மடிச்சு அவர் மூஞ்சிலே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஆனால் கை குலுக்குவதிலேயே உதயநிதி குறியாக இருந்ததால் விரக்தியடைந்த தொண்டர் ஒருவர் தனது மனுவை உதயநிதியின் முகத்தில் வீசி எறிந்ததால் அடியில ஆரம்பிச்சு இப்ப கை குடுக்கல வந்து நிக்குது. இனிமே நமக்கு பாசம் வேண்டாம். இப்ப உதயநிதி ஸ்டாலினோட அரசியல் பயணத்தோட நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசியல் ரீதியாவும் அடி வாங்கிட்டாரு, மக்கள்கிட்டயும் அடி வாங்கிட்டாரு. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இந்த மாதிரி வெளியில அடியினால ஏற்படுற காயங்கள் வந்து தன்னால் ஆறிடும், ஆனா மனதளவில் ஏற்படுற காயங்கள் வந்து ஆறவே ஆறாதுன்னு வாங்க. அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு அரசியல் ஏற்பட்ட மனதளவு காயங்களை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். திமுக பலமுறை ஆட்சியில் இருந்தாலும் இப்ப இருக்கிற அரசியல் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவோம், இல்ல உங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க கூட காமராஜர் ஆட்சியில் தான் சொல்றாங்க, கருணாநிதி ஆட்சியை சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்? என்ன கலைஞர் ஆட்சியில் நிறைய வேலை செய்யணும். உதயநிதி ஸ்டாலின் வெளியிலே நோக்கின்ற பயணத்து மூலமா ஒரு கிராமத்துக்கு போயிருக்காரு. அந்த கிராமத்துல இருக்க பெரியவங்களை கூப்பிட்டு பேசினா அவங்க கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்பாங்க சொல்லிட்டு ரோட்டோரமா விளையாடிட்டு இருந்த சின்ன பசங்களை கூப்பிட்டு செல்ஃபி வீடியோ எடுத்திருக்காரு. அந்த சின்ன பசங்க கூட்டத்திலே ஒரு சில விஷ கிருமிகள் இருந்திருக்கு, அதாவது பிஞ்சிலே பழுத்துதுன்னு வாங்கல, அந்த மாதிரி இவர் வீடியோ எடுக்கிறாருன்னு தெரிஞ்சு அந்த கூட்டத்திலேருந்து ஒரு சில பசங்க ரெட்டையில சிம்பிளை காமிச்சிருக்காங்க. அதை உதயநிதி ஸ்டாலின் நாசுக்காக அழைப்பிருக்காரு. இதில் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலினுக்கு ரெட்டையில சிம்பிள் என்னன்றது தெரிஞ்சிருக்கு. அதே சமயம் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, ரெட்டையில இதுதான் தெரிஞ்ச உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் எடிட் பண்ணி இல்லை பிளர் பண்ணி அப்லோட் பண்ணுன்றது தெரியாம போச்சுன்றது தான். என்னடா டாக்டர் தம்பி, காலம் போன கடைசியில் நல்லது நடக்குன்னு உங்களுக்கு பால் கோவெல்லாம் கொண்டு வந்த தம்பி, உங்க வாழ்க்கை எப்படி பாலா போச்சு தம்பி, பாலா போச்சு. இதே மாதிரி தான் இன்னொரு சுற்றுப்பயணத்தின் போது ஒரு அம்மா உதயநிதி ஸ்டாலின் கிட்ட தன்னுடைய குழந்தையை பிளஸ் பண்ணுமாறு அவங்க குழந்தையை கொடுத்துருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் ஆர்வ கலரில் நம்மளையும் மதித்து ஒருத்தங்க வந்து கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை அவசரமாக வாங்கி பிளஸ் பண்ணிவிட்டு திரும்பி கொடுத்துருக்காரு. அதுக்கு அந்த அம்மா குழந்தையை வாங்கிட்டு பிளஸ் பண்ணதுக்கு காசு கொடுங்கன்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்கு. அந்த காமெடி நீங்களே பார்த்துட்டு வாங்க.
குறியேசிக்கு 200 ரூபா மொய் செய்வார். காசு காசு குடு, காசு 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 குடு, காசு காசு குடு, காசு 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 குடு. டிவி யாருமா கொடுத்தா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அழுத்துங்க, தட்டுங்க, தூக்குங்க. நன்றி.